விளையாடி அதன் மூலயமா சிறுவர் சிறுமியர் கிட்ட தகாத வார்த்தைகள்ல பேசின மதனை போலீசார் ரொம்பவே தீவிரமா தேடிட்டு வந்தாங்க இந்த நிலையில இப்போ பப்ஜி மதனை தர்மபுரியில வச்சு காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆபாசமா பேசி வீடியோ வெளியிட்டு சம்பாதிச்ச பணத்துல மூணு சொகுசு ரெண்டு சொகுசு பங்களானு யூடியூபர் மதன் வாங்கியிருக்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்தியால தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டை விபிஎன் சர்வர் மூலயமா யூடியூப்ல ஒளிபரப்பு செஞ்சிருக்காரு மதன் மதன் சில வருடங்கள் முன்னாடி ஹோட்டல் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சிருக்கான் மதனுடைய தந்தை மாணிக்கம நேத்து இரண்டாவது நாளா சைபர் கிரைம் போலீசார் விசாரிச்சிருக்காங்க இதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு இந்தியா தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டை விளையாடி அதை யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி மாசம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிருக்கான் மதன் இந்த பணத்தை வச்சு மூணு சொகுசு கார் ரெண்டு பங்களா சொல்லி ரொம்பவே ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கான் இவன் ஆடம்பர ஹீரோ அப்படிங்கிற ஒரு அசைவ உணவகம் நடத்திட்டு வந்திருக்கான் உரிமையாளருக்கு வாடகை தராம ஏமாத்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கள்ளி ஒரு வருடமா ஒரு கடைய வாடகைக்கு எடுத்து அந்த கடையில ஹோட்டல் நடத்திட்டு வந்துட்டு இருக்கான் மதன் இதையே காரணமா காட்டி பல வங்கிகள்ல அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல கடனும் வாங்கியிருக்கான் ஹோட்டல் நஷ்டமானதுனால உரிமையாளரை ஏமாத்திட்டு பணம் தராம ஓடி இருக்கான் விசாரணையில தான் தெரிய வந்துச்சு மதனும் கிருத்திகாவும் காதலிச்சு வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தான் யூடியூப்ல வீடியோ பதிவேற்றம் செய்யறதுக்காக ஒரு அட்மினா அவளும் சேர்ந்து இந்த ஆபாசமான வீடியோக்கள் எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஓரும் கொடுத்திருக்கா மதனுடைய யூடியூப் சேனல்ல முப்பது சதவீதத்துக்கும் மேல சிறுவர்கள் தான் பின்தொடர்றாங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால போக்சோ சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்யறதுக்காக மத்திய சைபர் கிரைம் போலீசார் ஆதாரம் தெரியும் தேடிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ பப்ஜி மதனை தர்மபுரியில வச்சு காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தர்மபுரியில மதனை கைது பண்ண போலீசார் தொடர்ந்து அவனை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க போறாங்க விசாரணையில மதனுக்கு பின்னாடி இன்னும் யார் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான திடுக்கிடும் தகவல் எல்லாம் வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்ட விளையாடின மதன் இதை கண்டிப்பா தனியா பண்ணிருக்க முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீசார் எதிர்பார்க்கிறாங்க மதன் பின்னாடி பணத்துக்காக வேலை செய்யற நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க இந்த சந்தேகங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்றது தொடர் விசாரணைல நமக்கு தெரிய வரும் இனிமே என் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மதன் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சோ மதன் இப்ப சொல்லுவான் இந்த மாதிரி வந்துட்டு தேங்க் யூ ஃபார் த ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சேனலில் போயிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கிருந்து ஒரு கூட்டம் நம்ம சேனல் கிளம்பி வரும் சோ இதுல அவங்களுக்கு லாபம் இந்த மாதிரி போட்டோ மேட் போட்டு வச்சு போட்டு வச்சிருவாங்க ஆமா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு நம்ம அக்டோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இங்க்ரீஸ் ஆகி நிறைய பேர்